வியூவர்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா நியூஸும் உடனுக்குடன் உங்களை வந்து சேருங்க. வணக்கம் வியூவர்ஸ். பிரபல பாடகரான எஸ்பிபி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்னையோட 48 நாள் ஆகுதுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வீடு திரும்பவே இல்லை. கொரோனா தொற்றின் காரணமாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி சென்னையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் கொரோனா நீங்கியும் இன்னும் அவர் வீடு திரும்பலை. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெளிவாக தெரியலைங்க. அப்படி என்ன வியாதி அவருக்கு வந்திருக்கு, எதனால இன்னும் அவர் வீடு திரும்பாம இருக்காரு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க. அவருடைய எல்லா ஹெல்த் அப்டேட்ஸையுமே பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்களுடைய மகனான எஸ்பி சரண் சார் அவர்கள் தாங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ மூலமா தெரிவித்துட்டு வராரு. அவருமே பார்த்தீங்கன்னா அப்பா இன்னைக்கு ஸ்டேபிளா இருக்காரு, இன்னைக்கு ஸ்டேபிளா இல்லை அப்படின்னு சாதாரணமா முழுசா எதுவுமே சொல்லாம அறகுறையா தாங்க சொல்றாரு. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, எதனால இன்னும் மருத்துவமனையிலே இருக்காரு அப்படிங்கறத தாங்க இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். எஸ்பிபி அவர்கள் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி சென்னையில உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாருங்க. ஆரம்ப கட்டத்துல கொரோனாக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே மருத்துவமனையில இருந்து கொடுத்துருக்காங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு 20 நாள்லயே அவருக்கு கொரோனா நீங்கி குணமாயிட்டாருங்க. ஆனா அதுக்கப்புறம் தாங்க அவருடைய உடல்ல பிரச்சனைய ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு நுரையீரல் தொற்று இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க. அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமான நிலைமையும் அடைஞ்சிச்சுங்க. அதனால ஐசியூ வார்டில் வைத்து அவருக்கு தொடர்ந்து தீவிரமான சிகிச்சை கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் எஸ்பிபி அவர்கள் மூச்சு விடவே திணறனால வென்டிலேஷன் மூலமா அவருக்கு ஆக்சிஜன் செயற்கையாக கொடுத்து அவரை சுவாசிக்க வச்சாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்து திரைத்துறை பிரபலங்கள், அவருடைய ரசிகர்கள், ஏன் எல்லாருமே அவருக்காண்டி ப்ரேயர் பண்ணோம். இந்த ப்ரேயருக்கும் மருத்துவர்களுடைய தீராத முயற்சிக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி எஸ்பிபி அவர்கள் திரும்ப நார்மலான ஸ்டேஜுக்கு வந்தாருங்க. இந்த தகவல் எல்லாற்றையுமே அவருடைய மகனான எஸ்பி சரண் அவர்கள் தான் இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாரு. ஆனா அதுக்கப்புறம் எஸ்பிபி அவர்களை பற்றி எந்த தகவலுமே கிடைக்கலங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஸ்பிபி அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்த டாக்டர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காருங்க. அதாவது செப்டம்பர் மாதம் ஆரம்பத்திலிருந்து ஒரு நாள் எஸ்பிபி உடல்நிலை நல்லா இருக்கான், மறுநாள் ரொம்ப மோசமான கட்டத்தை அடையுதாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவருக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டே வர்றனால அவ்வப்போது வலிப்பும் வருதாங்க. இந்த அதிர்ச்சி தரக்கூடிய நியூஸை அவர் தெரிவித்திருக்காருங்க. அதனால் அவருக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியல. ஸோ இன்னும் எஸ்பிபி அவர்கள் கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்காரு அப்படின்னு அதிர்ச்சி தரக்கூடிய நியூஸை தெரிவிச்சிருக்காருங்க. இதை கேள்விப்பட்ட அவருடைய குடும்பத்தார் மிகுந்த சோகமும் அடைஞ்சிருக்காங்களாம். இப்போ வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்களுக்கு இந்த 48 நாளைக்கு 75 லட்சம் ரூபாய் செலவாயிருக்காங்க. இன்னும் அவர் உடல்நிலை சரியாகாதது குடும்பத்தாருக்கு பெரிய ஏமாற்றத்தையும் சோகத்தையும் கொடுத்துருக்குங்க. அவருடைய உடல்நிலை ஸ்டேபிளாக இல்லாதனால தான் அவரை பற்றின எந்த ரிப்போர்ட்டையுமே சமீப காலமாக நாங்கள் கொடுக்கல அப்படின்னும் அவர் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து சிறப்பு மருத்துவர்களை வரவைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாங்க. ஏற்கனவே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால கம்பீரமாக காட்சியளித்த எஸ்பிபி அவர்கள் மெலிந்து எலும்பும் தோலுமாக காணப்படுகிறாருங்க. அதற்கான ஃபோட்டோவும் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆகி தற்பொழுது வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்லேயே வச்சுருந்தா எஸ்பிபி அவர்களை காப்பாற்றுவது கடினம்தான் அப்படின்னு மருத்துவர்களே தெரிவித்திருக்காங்க. தன்னுடைய இனிமையான குரலால் இவ்வளோ நாளாக நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தின எஸ்பிபி அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பது எல்லோருக்குமே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ மருத்துவர்கள் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, எஸ்பிபி மேலே அக்கறை உள்ளவங்க, அவருக்காக மீண்டும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நம்முடைய ப்ரேயர்ஸ் நிச்சயமாக எஸ்பிபி சார் அவர்களை காப்பாற்றி மீண்டும் நம்ம முன்னாடி நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி பாடல் பாட வைக்குங்க. ஸோ உங்களுக்கும் எஸ்பிபி சார் பிடிக்கும் அப்படின்னா எங்களோட சேர்ந்து நீங்களும் உங்கள் ப்ரேயர்ஸை கடவுள்கிட்ட வையுங்க. கண்டிப்பாக எஸ்பிபி சார் சீக்கிரமே சரியாகி வீடு திரும்பணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் இப்படி தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றதை நினைத்து நினைத்து அவருடைய மனைவியுடைய உடல்நிலையும் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க.
ஸோ எஸ்பிபி சார் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.